ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி அதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாளை முதல் அமலுக்கு வரக்கூடிய முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ மூலமே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இதுவரைக்கும் அக்னி பூஜை நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறப்பதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டுள்ள நிலையில், தற்போது மீண்டும் பள்ளிகளின் நேரம் மாற்றப்பட்டுள்ளன. அதன்படி சென்னை உட்பட நகர்ப்புறங்களில் இயங்கும் பள்ளிகள் காலை 8:30 முதல் மாலை 3:30 வரையும், மற்ற பகுதிகளில் காலை 9:30 முதல் மாலை 4:30 வரையிலும் பள்ளிகள் செயல்பட வேண்டும் என்று புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அர்ச்சகர்களுக்கு பயிற்சி காலத்தில் வழங்கப்படும் ஊக்கத்தொகை 1000-3000 உயர்த்தி வழங்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் பஞ்சுக்கான நுழைவு வரி ரத்து செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமை வழங்குவதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. ஊரக உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக நாளை அரசியல் கட்சிகளுடன் மாநில தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்துகிறது. தமிழகத்தில் உள்ள எந்த கோயில்களிலும் மொட்டையடிக்க கட்டணம் வசூலிக்கப்படாது என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அறிவித்துள்ளார். கட்டுமான தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு தரப்பட்டு வரும் கல்வி ஊக்கத்தொகை 2400 உயர்த்தப்பட்டிருக்கிறது. மேலும் அமைப்புசாரா ஓட்டுநர்களுக்கு வழங்கப்படும் இயற்கை மரண உதவித்தொகையும் 50,000 உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை மாதம் 2250 கிடைக்கும் என்றும், 2 குழந்தைகளுக்கு அவர்கள் அந்த உரிமை தொகையை கோரினால் 4500 கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் மேலும் 5 நீட்டிப்பு செய்யப்படும் என்று அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சுகாதார பணியாளர்கள் பணியின் போது உயிரிழந்தால் வழங்கப்படும் தொகை 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்படும் என்று தமிழ்நாடு அரசாணை வெளியிட்டுள்ளது. புதிதாக 2 மேல் கட்டப்பட்டு வரும் கட்டிடங்களில் லிப்ட் வசதி கட்டாயம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் ஆதார் கார்டுடன் பான் கார்டை இணைக்க வேண்டியது கட்டாயம் என்று எஸ்பிஐ வங்கி மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை, கொளத்தூர், கீழ்ப்பாக்கம் உள்பட தமிழகத்தில் 10 150 கோடியில் 10 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் ஏற்படுத்தப்படும் என்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகளை திறப்பது குறித்து வரும் 8ஆம் தேதிக்கு பின்னர் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். சமயபுரம், திருத்தணி, திருச்செந்தூர் ஆகிய கோவில்களில் செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் காலை 8 முதல் இரவு 8 வரை பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். கோயில் நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்க தமிழ்நாடு அரசு வழிவகை செய்யும் என இந்து அறநிலையத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஓகே விவேஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவலை உடன் கூட தெரிந்து கொள்ள அக்னி பூஜை நல்லா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே விவேஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.